அனைவருக்கும் வணக்கம். 2022 ஆண்டில் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் எப்போது வருகிறது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள நம்ம ரொம்பவே ஆர்வமாக தான் இருப்போம். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக நம்மளுடைய வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, சூரிய கிரகணத்தின் போது அவங்களை நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக பார்த்துக்கொள்வோம். குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்களை நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கொள்வோம். அதே போல தான் 2022 சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் எப்போது வருகிறது அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கிரகணங்கள் வந்தால் அவை ரொம்பவே முக்கியமான தருணங்களாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இங்குள்ள ஜோதிடத்தின் அடிப்படையில் அல்லது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகணங்கள் வரும்போது அவை சாதகமற்ற காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. சூரிய கிரகணத்தின் போதும் சூரியனும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனும் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைகிறது. அதனால தான் கிரகணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு சில சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டு. கிரகணங்கள் நடைபெறும் போது நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து மற்ற காரியங்களை செய்வதும் தடை செய்யப்படுகிறது. அதாவது சமையல் செய்வது, இறைவேண்டல் செய்வது மற்றும் பிற சுப காரியங்களை செய்வது போன்றவற்றை நம்ம தவிர்க்க வேண்டும். இந்த நிலையில் வரக்கூடிய 2022 ஆண்டு மொத்தம் 4 கிரகணங்கள் வர இருக்குதாம். இவற்றில் 2 சூரிய கிரகணம் மற்றும் 2 சந்திர கிரகணங்கள். ஆகவே எந்தெந்த தேதிகளில் கிரகணங்கள் வர இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம முழுமையான தகவல்களை பார்க்கலாம். 2022 ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் 20 தேதி ஏற்படுமாம். முதல் சந்திர கிரகணம் மே மாதம் 16 தேதி அன்று ஏற்படும். இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் 25 தேதி நடைபெறும். இரண்டாவது சந்திர கிரகணம் நவம்பர் மாதம் 8 தேதி அன்று தான் நடைபெறும். 2022 ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகணங்கள் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாதங்களில் வருகிறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். பொதுவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆன்மா, தந்தை, அரசர், தலைமைத்துவம், கௌரவம் மற்றும் உயர்ந்த அந்தஸ்து போன்ற பண்புகளுக்கு உரிய காரணியாக தான் பார்க்கப்படுறாங்க. சிம்மராசியினுடைய அதிபதியாக தான் சூரிய கடவுள் பார்க்கப்படுறாங்க. சூரிய பகவான் மேசராசியில் இருக்கும்போது ரொம்பவே மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பார். அவர் துலாம் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் பலவீனம் அடைந்தவராக தான் இருப்பார். சூரிய கிரகணம் நடைபெறும் போது அது அனைத்து ராசிகள் மற்றும் அவற்றினுடைய பலன்களையுமே பெரும்பாலும் பாதிக்கப்படுது. 2022 ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் 30 தேதி தான் நடைபெறுது. இந்த சூரிய கிரகணம் ரிஷப ராசியில் நடைபெறக்கூடிய ஒரு பகுதி கிரகணம் ஆகும். அதாவது இந்த சூரிய கிரகணத்தை பூமியினுடைய ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த முதல் சூரிய கிரகணமானது நண்பகல் 12:15 முதல் தொடங்கி பிற்பகல் 4:07 வரை நடைபெறும். முதல் சூரிய கிரகணத்தை தெற்கு, மேற்கு மற்றும் தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகா பெருங்கடல் போன்ற பகுதிகளால் கண்களால் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருப்பதால் இந்த பகுதிகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளுமே ஏற்படாது. வரக்கூடிய புத்தாண்டின் 2வது சூரிய கிரகணம் பொதுவாக அக்டோபர் மாதம் 25 தேதி தான் நடைபெறுது. ஜோதிடர்களினுடைய கணிப்பின்படி இந்த கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணமாக தான் இருக்கும். இந்த 2வது சூரிய கிரகணத்தை ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியா பகுதிகள், வடகிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் பார்க்க முடியும். இந்திய நேரத்தின்படி இந்த 2வது சூரிய கிரகணமானது மாலை 4:29 முதல் மாலை 5:42 வரை நடைபெறும். இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருப்பதனால் பெரும்பாலும் எந்த வகையான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லப்படுவது உண்டு.
இதுதான் பொதுவாக 2022 ஆண்டுல ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய தேதி மற்றும் மாதம் மற்றும் நேரம். இந்த நேரத்தில் தான் 2022 ஆண்டுல சூரிய கிரகணம் நடைபெறும். இதனால பெரும்பாலும் எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்னு தான் சொல்றாங்க. 2022 ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இரண்டாவது சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம தெரிந்திருப்போம். 2022 ஆண்டில் வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் எப்போது அப்படின்னா, பொதுவாக ஜோதிடத்தின்படி சந்திர கிரகணமானது மனம், தாய், இருமடங்கு மற்றும் வெண்மையான பொருள்கள் போன்ற பண்புகளுக்கு உரிய ஒரு காரணியாக தான் பார்க்கப்படுது. சந்திரன் கடகராசியினுடைய அதிபதியாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணம் ஏற்படும் போது சந்திரன் மற்றும் அது சார்ந்தவற்றையும் எல்லா ராசி பலன்களையுமே பாதிக்கும். 2022 ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மே மாதம் 16 தேதி அன்று நடைபெறும். இந்திய நேரப்படி காலை 7:02 முதல் நண்பகல் 12:20 வரை நடைபெறும். இது ஒரு முழுமையான சந்திர கிரகணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னும், தென்மேற்கு பகுதிகள் முதல் தென்மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்காவினுடைய பெரும் பகுதிகள், தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் வரையிலான அனைத்து பகுதிகளிலிருந்தும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாக 9 மணி நேரம் வரை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு. சரி, 2022 ஆண்டினுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் எப்போது வரும், அது எந்த நேரத்தில் வரும், எந்த மாதத்தில் வரும், எந்த தேதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஆண்டின் நவம்பர் மாதம் 8 தேதி அன்று தாங்க இரண்டாவது சந்திர கிரகணம் ஏற்படும். இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் நண்பகல் 1:32 முதல் மாலை 7:27 வரை நடைபெறுங்க. இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். இந்திய பகுதிகள், ஆஸ்திரேலியா, வட கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா, ஐரோப்பிய பகுதிகள், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் பார்க்க முடியும். இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாக நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. பொதுவாக சூரிய கிரகணத்தின் போதும் சந்திர கிரகணத்தின் போதும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை ரொம்பவே எச்சரிக்கையான முறையில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்றாக தான் இருக்கும். சந்திர கிரகணத்தின் போதும் சூரிய கிரகணத்தின் போதும் நம்ம கடினமான உணவுப் பொருள்களை நம்ம சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக குறிப்பிட்ட ராசி நட்சத்திரங்களில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறுவதனால அது மற்ற அனைத்து ராசிகளையுமே பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாகவும் சில பரிகார முறைகளை நம்ம செய்து வந்தாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படாமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். காய்கறிகள் வெட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுதல் கூடாது. வீட்டை விட்டு வெளியே வருவதை அவங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விதமான தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா, 2022 ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் எப்பொழுது நடைபெறுகிறது, எந்த மாதத்தில், எந்த தேதியில், எந்த நேரத்தில் இப்படி நம்ம நிறைய தகவல்களையும் பார்த்துருப்போம். அதே போல தான் இரண்டாவது சூரிய கிரகணம் மற்றும் முதல் சந்திர கிரகணம் இரண்டாவது சந்திர கிரகணத்தை பற்றிய நம்ம நிறைய தகவல்களையும், எந்த தேதியில் ஏற்படுகிறது, எந்த மாதத்தில் ஏற்படுகிறது, எவ்வளோ நேரம் வரை அது நீடிக்கும் அப்படின்னு நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.